ஆக்சிஜன் வாயுவை மருத்துவ பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவதை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டில் மருத்துவ ஆக்சிஜன் கிடைப்பதை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு ஆக்சிஜன் பயன்பாட்டு தடையிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்ட 9 தொழில்துறையினருக்கான ஆணையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை செயலாளரும் தேசிய செயற்குழு தலைவருமான அஜய் பல்லா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசு தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆக்சிஜன் உற்பத்தி பிரிவுகளும் உற்பத்தியை அதிகபட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் மறு உத்தரவு வரும் வரை உற்பத்தி செய்யப்பட்ட ஆக்சிஜனை மாநில அரசுகளுக்கு மருத்துவ பணிகளுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பில் உள்ள அனைத்து திரவ ஆக்சிஜனும் மருத்துவ பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். திரவ ஆக்சிஜனை பொறுத்தவரை எந்த தொழில்துறைக்கும் அது வழங்கப்படுவது தடை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் தடுப்பு மருந்தான ரெம்டெசிவிர் பற்றாக்குறை இல்லை என்று சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையின் டீன் ஆர் ஜெயந்தி தெரிவித்துள்ளார். மருத்துவமனைகள் பொறுத்தவரையில் தங்கு தடையின்றி குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அது வந்து அளிக்கப்படுகிறது. எந்தவித தட்டுப்பாடும் இல்லை. அதுபோல் வந்து சிலர் வந்து வெளியிலே வந்து வாங்கி அது வீட்டிலே கூட வந்து ப்ரோஃபிலாக்டிக்காக அது முன்னெச்சரியாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட நாம் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. அது வந்து முற்றிலும் தவறான செயல். மருத்துவர் பரிந்துரையின் பேரில் மட்டுமே, அதுவும் அந்த கோவிட் நோய் தொற்றை சிகிச்சை அளிக்க குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பரிந்துரைத்தால் மட்டுமே. அதுக்கு கைட்லைன்ஸ் இருக்குது நமக்கு. வேர்ல்டு ஓவர் வந்து டபிள்யூஹெச்ஓ கைட்லைன்ஸ் இருக்குது, ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் இருக்குது, நம்ம நேஷனல் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரெம்டெசிவிர் வந்து யூஸ் பண்ணணும்.